அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு நானே இப்படி ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சேனல் ஸ்டார்ட் பண்ணதில்லன்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ பேக்கிங், எங்கே கிளம்புறேன், என்ன எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய ஐடியாஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். ஃபஸ்ட்டு இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்தில் சாம்வான் சாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து கும்பகோணம் தான் கிட்ட அப்படிங்கிறதுனால நாங்கள் எது வாங்குறதா இருந்தாலும் டைரெக்டாக கும்பகோணம் தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து கடைக்கு போனதுமே வந்து ஒரு குக்கர் தான் எடுத்தேன். இது வந்து 1.5 லிட்டர் குக்கர், சில்வர் குக்கர். இது வந்து நான் ரொம்பலாம் யோசிக்கலை, அலுமினியம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில்வர் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிரைண்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எப்போதுமே கிரைண்டர் வாங்கும்போது முதல்ல எவ்வளோ லிட்டர் வாங்க போகிறோம், நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அளவை தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தது அந்த பிராண்ட் கம்பெனி வந்து நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கணும். கம்பெனி தேடும்போது அதோடய பார்ட்ஸ்லாம் கிடைக்குமா, ஏதாவது ரிப்பேர் ஆனால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அந்த கிரைண்டரோட கல் வந்து நம்ம பார்க்கணும். நான் இந்த ரெண்டு கிரைண்டரில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். ஏன்னா இந்த மூடி ஃபுல் மூடி போட்ட கிரைண்டரில் வந்து மாவு அள்ளுறதுக்கு கை விடும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பாதி மூடி போட்டதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ரெண்டுமே ஒரே கம்பெனி தான், அல்ட்ரா கம்பெனி தான், ஒரே சைஸ் தான். ஆனால் அந்த மேலே மூடி மாடல் மட்டும்தான் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. சரி, இது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது மிக்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி பக்கம் வந்துட்டேன். நான் போகும்போது ஃபஸ்ட்டு ப்ளூ லீஃப் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி போயிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அதான் இருக்குது. இந்த ஜாரம் வந்து எனக்கு சின்னதாக இருக்கிறதுனால வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மேலே பார்க்கும்போது இந்த பிரீத்திலேயே ஜோடியாக்கு இருந்துச்சு. சரி, ஜோடியாக்கு அதை அந்த பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து எனக்கு வேறு சாய்ஸே தோணவே இல்லை. சரி, இது எடுக்கலாம். இதில் வந்து நிறையா அந்த ஜாரில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. நம்ம வெட் ஜார், அப்புறம் மாவு அரைக்கிற ஜார், ஜூஸர், அப்புறம் மேலே வந்து அந்த காய்கறி கட் பண்ணுற அந்த சாப்பர் வந்து இருக்குது. கிரேட்டிங், ஸ்லைசிங், இந்த மாதிரி அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வாங்குறது வாங்குகிறோம், கொஞ்சம் உருப்படியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி கட் பண்ணுறது, அந்த மாவு பிசைகிறதோட சேர்த்தே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஜோடியாக்கே வந்து நான் எடுத்துட்டேன். எப்போ ஒரு பொருள் வாங்கினாலும் அது புதுசாகவே இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துட்டேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரீத்தி ஜோடியாக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது என்ன விலை வந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கிரைண்டர் பார்க்கலாம். ஏன்னா அது கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு எனக்கு. அல்ட்ரா வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். ஏன்னா அல்ட்ரா கிரைண்டர்லாம் நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரைண்டர் வாங்கும்போது எப்போதுமே இந்த கல் வந்து உள்ளே பார்த்து வாங்கணும். அதாவது இந்த மாவு அரைக்கிற கல் வந்து 3 கல் இருக்கிற மாதிரி அதிகபட்சம் வாங்கக்கூடாது. அதில் வந்து மாவு அதிகமாக இடையில தேங்கிக்கிட்டு நல்லா அரைப்படாது. 2 கல் வச்சு வாங்கினாலும் அந்த பட்டையாக உருண்டையாக இருக்கிற மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி முக்கோணமாக வச்சு வாங்கணும் அப்படின்னா மாவு நல்லாவே அரைச்சி கொடுக்கும். அதே மாதிரி சீக்கிரமே அரைஞ்சி வந்துடும். எனக்கு வந்து இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாலும் அந்த மூடியை திறக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நேரம் திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இது எவ்வளோ அரைக்கும் என்னன்னு கேட்டதுக்கு இந்த மெஷர்மெண்ட் பேஜ் வந்து காமிச்சாங்க. 1.5 கிலோ போட்டால் அரையும், நம்ம தாராளமாக 1 கிலோ போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதையும் ஒரு தடவை ஓட விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் மறுபடியும் இந்த மூடியை வந்து திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா ஃபோனை கீழே வச்சுட்டு முதல் திறந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னா ஃபோனை வச்சுட்டு திறந்து பார்த்தோன்னா எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அதையே எடுத்தாச்சு. 3 பொருள் தான் அன்றைக்கி வாங்கியிருந்தோம், மிக்சி, கிரைண்டர், அப்புறம் குக்கர். MRPலேருந்து எங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க. பில்லில் போட்டிருக்கிற ரேட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அடுத்தது வந்து சில்வர் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. இதுவும் வந்து ஹோல்சேல் கடை தான். ஸோ மிக்சி, கிரைண்டர், அப்புறம் இந்த சில்வர் ஜாமா எல்லாமே வந்து நான் வாங்கலை, எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த பொருள்லாம் இப்போ வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வீடியோலேயே சொல்கிறேன். அடுத்தது வந்து அந்த கடைக்கு பக்கத்துலேயே உச்சிப்பிள்ளையார் கோயிலில் பிஸ்மின்னு சொல்லிட்டு புக்ஸ் கடை ஒன்று, ஷாப்பிங் கடை இருக்குது. அங்கே வந்து போயிட்டு குரானும் அப்புறம் மஞ்சள், யாசின் இந்த மாதிரி சில ஜூதுகள்லாம் வாங்கியிருந்தேன். இந்த குரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூதாக 30 ஜூது இருக்கும். இதோடய விலை வந்து 700 ரூபா. இந்த குரான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயாச்சு. வேறு எதுவும் கும்பகோணத்துலலாம் வாங்கலை நான். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா
சீர் கொடுத்த ஜாமானே நிறையா இருந்துச்சு. அதுலேருந்து நான் பாதி ஜாமான் மட்டும் கீழே இறக்கி எடுத்து வச்சுருந்தேன். இது எல்லாமே வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருந்துச்சு. அங்கேருந்து தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் எங்கள் வீட்டுக்கு. ஏன்னா பாப்பு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு நான் இது வந்து இதுக்காக வாங்கினேன், உனக்கு அப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் புவா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இன்னும் சில ஜாமான், டம்ளர், பிளேட்டு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதையும் வச்சுக்கோ, இதுவும் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியே வந்து மேலே மேலே ஜாமான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே குக்கர், அப்புறம் கிளாஸ் ஐட்டம், டின்னர் செட்லாம் பேக் பண்ணும்போது அந்த பாக்ஸ்லேயே, அந்த அட்டைப்பொட்டிலேயே வச்சு பண்ணுறது நல்லது. ஏன்னா இதை நான் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறது கிடையாது, இது எல்லாத்தையுமே கண்டெய்னரில் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. கத்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏன் இவ்வளோ கத்தி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது பழக்கப்பட்ட கத்தியாக தான் எடுப்போம். நான் புதுசாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால எது எனக்கு செட் ஆகுனே தெரியல. அதனால் ஒவ்வொரு டிசைனில் ஒன்று ஒன்று வாங்கியாச்சு. ஒன்று ஒன்றையுமே வந்து இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாத்தையுமே வந்து எம்டியாகவே வைக்கலை. அந்த குக்கராக இருந்தாலும் சரி, பெரிய பொருள் ஜாமான்லாம் வந்து அந்த ட்ரம், அப்புறம் அரிசி தாள் மாதிரி அந்த இது சால், தண்ணி சால்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன பொருளை வந்து உள்ளே திணிச்சு வச்சாச்சு. ஏன்னா பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்த வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால முக்கியமான பொருள்களை மட்டும் இந்த மாதிரி அட்டைப்பொட்டியில் வச்சு வச்சுட்டோம். இதில் இருக்கிற எல்லா ஜாமான்லேயுமே வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன பொருள் வந்து வச்சு தான் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அட்டைப்பொட்டி மேலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கட்டப்பையாவது இருக்கும். சுருட்டி சுருட்டி உள்ளேயும் வந்து இடுக்கில் வச்சாச்சு, மேலேயும் இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் வச்சாச்சு. ஏன்னா நான் போகிற இடத்துல அங்கே கட்டப்பையெல்லாம் கிடைக்காது. ஸோ நமக்கு கையில் இருந்துச்சு அப்படின்னா காய்கறி வாங்குறதுக்கோ இல்லை எதுக்காவது யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து அதிகம் வச்சாச்சு. ஸோ பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அதாவது ஒன்று வந்து இனிமேல் யூடியூப் வீடியோஸ்லாம் எடுத்தால் எல்லாமே வந்து புது பாத்திரமாக இருக்கும், குக்கர்லேருந்து எல்லாம் புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ரெண்டாவது யூடியூப் பக்கம் வராமல் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து வெசல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வந்து நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்க மாட்டேன். அதுவும் வந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டைப்பட்டியில் வச்சதுக்கப்புறம் அதை செட் பண்ணி கரெக்டாக பேக் பண்ணது எல்லாமே வந்து எங்கள் பாப்பு தான் செஞ்சாங்க. நாம் வந்து பீங்கா செட்டு, அந்த டின்னர் செட்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நான் ஒரு ட்ரம் வச்சுருக்கேன். அந்த ட்ரம்மில் வந்து டவல் போட்டிருக்கேன். பீங்கா செட்டில் வந்து ஒன்றோட ஒன்று வந்து உரசாமல் அந்த உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை வெட்டி போட்டிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் நம்ம போடணும் கண்டிப்பாக, போட்டுட்டு அதை ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி ஃபுல்லாக அந்த மாதிரி என்னுடைய சாரீஸை வச்சு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 90% வந்து எங்கள் பாப்பு தான் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக பேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த பேப்பர்லாம் போட்டுட்டு அப்புறம் கயர் வச்சு கட்டிட்டாங்க. ஏன்னா தூக்குறவங்களுக்கும் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது கயர் இருந்துச்சு அப்படின்னா ஊருக்கு போனதுக்கப்புறம் கொடி கட்டிக்கலாம், துணி காயப்பட சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காட்டனுக்குமே வந்து கயர் கட்டி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கிங் வேலையும் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பர்சனலாக நிறைய வேலைகள் பசங்களுக்குள்ளதும் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் என்னால் ரெகுலராக குக்கிங் வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போட முடியல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் கொஞ்சம் நாளில் வரும், கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் எல்லா பாக்ஸ்லேயுமே வந்து பேர் எழுதிட்டு அதில் வந்து நம்பர் போட்டாச்சு. ஏன்னா மொத்தம் வந்து 8 பாக்ஸஸ் இருந்துச்சு. 8 பாக்ஸில் நம்பர் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மிஸ் ஆனால் கூட இந்த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் பேக்கிங் முடித்த அன்றைக்கே வந்து எல்லாத்தையும் கண்டெய்னரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவ்வளவு தான் பேக் பண்ணியாச்சு. இந்த எதிர்பார்க்காத ஒரு விஷயம், சில நேரத்தில் வந்து இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து நினச்சிப்போம். எப்படி சொல்கிறது, இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நாங்கள் இதை நினைக்கிறோம். எல்லாருக்குமே வந்து எந்த இடமோ, ஆனால் வந்து ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்ஷால்லா உங்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.